மாணவர்களா, இன்னைக்கு நம்ம 9ஆம் வகுப்பில் இருக்கிற நெடுவினால் இருக்கிற தண்ணீர் கதை பகுதியை பார்த்து சுருக்கமாக எழுத போகிறோம். இப்போ தான் எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பாடப்பகுதிக்கு போகலாம். முதல்ல இருக்கிறது முன்னுரை. கதை பகுதியை வந்து நான் சுருக்கி கொடுத்துருக்கேன். முன்னுரை, அதுக்கப்புறம் குடிநீற்று ஊரின் நிலை, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து பாடப்பகுதியாக இருக்குது. ரயிலின் வருகையும் மக்கள் ஓட்டமும் இந்த மாதிரி கதைப்பகுதி முழுமையுமாக வந்து நான் சுருக்கி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க பாடப்பகுதிக்கே போகலாம். முன்னுரை. நாகலிங்கம் என்னும் இயற்கை பெயரை கொண்ட கந்தர்வன் அவர்கள் சமூக அவலங்கள் மானுட பிரச்சனைகளை மையமாக கொண்டு கதை புனைவதில் வல்லவர். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் முதலிய வரிசையில் தண்ணீர் சிறுகதையும் சமூக நிலையை எடுத்துக்காட்டும் கதையாக உள்ளது. முன்னுரையில் வந்து நாகலிங்கம் இந்த கதை பகுதி எழுதினவங்களை பற்றியும் இந்த முன்னுரையில் நம்ம இன்ட்ரடக்ஷனை கொடுக்கலாம். அடுத்து அதில் இருக்க குடிநீரற்ற ஊரின் நிலை, அந்த ஊரில் நீரே கிடையாது, அந்த பகுதி ஒரு சுருக்கமான பகுதி. தனி மனிதன் அடிப்படை தேவையான குடிநீருக்கு அல்லாடும் ஒரு சிற்றூர் அது. அவ்வூரும் இயற்கையும் நிரந்தரமாக புயல் வந்தாலும் 3 நாட்கள் வெள்ளக்காடாக இருக்கும். நான்காவது நாள் என்னாகுமா, தண்ணீரற்ற நிலையை மாறிவிடும். பெண்கள் தலையிலும் இடுப்பிலுமாக குடங்களை கொண்டு பிலாப்பட்டி வரை சென்று ஊற ஊற்ற நீர் எடுத்து வரும் அவல நிலைதான் இருந்தது. 3 நாளில் வந்து புயல் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் 4வது நாள் நீர் இல்லாத நிலை, அவ்வளோ வறண்டு போன நிலப்பகுதியாக இருக்கும். பெண்கள் எல்லாம் தலையிலையும் இடுப்புலையும் குடங்களை வச்சுட்டு பிலாண்டிப்பட்டி என்ற ஊருக்கு சென்று அங்கே இருக்கிற தண்ணீரை எடுத்துகிட்டு வருவாங்க. பல்லாண்டுகளுக்கு முன் உலகம் மண் கோயில் கிணறு மட்டுமே கொஞ்சம் தண்ணீர் தந்து கொண்டிருந்தது. பல்லாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கோயில் இருக்கிற கிணறுல மட்டும்தான் கொஞ்சம் தண்ணீர் இருந்துச்சான். இப்போது அதுவும் தூர் பழுங்கினாய் மாறிவிட்டது. எல்லாமே பூண்டற்று போய்விட்டன. அந்த கிணறுல இருக்கிற தண்ணியும் எல்லாமே அழிஞ்சு போச்சு. எதுவுமே இப்போ வந்து எதுவுமே தண்ணியே இல்லை. அந்த ஊர் நிலைமையை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து ரயிலின் வருகையும் மக்கள் ஓட்டமும். இப்படிப்பட்ட வறண்ட ஊருக்கு வரப்பிரசாதமாய் தினமும் வரும் பஞ்சர் ரயில் அமைந்தது. பேசஞ்சர் ரயில் அமைந்தது. ரயிலில் 3 கிலோமீட்டருக்கு முன்பே அருவமாய் எழும்பும் ஊதல் ஒளி கேட்டு மக்கள் ஓட்டமும் நடையுமாய் ரயிலில் நிலையம் செல்வர். அந்த ரயிலில் வரும் நீருக்காக ஓடுவர். அப்படிப்பட்ட அந்த வறண்ட ஊரில் வரப்பிரசாதமாக என்ன வருமா, தினமும் ஒரு பேசஞ்சர் ரயில் வருமா. அது அங்கே ரயில் வரத்துக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்களா, ஒரு சவுண்டு ஹார்ன் அடிப்பாங்களா, அதை கேட்டு எல்லா மக்களுமே ஓடுவாங்களாம். ஏன்னா வந்து அந்த நீருக்காக ஓடுவாருங்களாம். அடுத்து ஒருவரை ஒருவர் இடித்தும் பிடித்தும் முறைத்தும் முந்தி கொண்டு இடம் பிடிக்க ஓடுவார்கள். ஸ்டேஷன் மாஸ்டர் மிரட்டியும் கூட்டம் அடங்காது. இந்த ரயிலை விட்டால் பிலாண்டிப்பட்டிக்கு தான் ஓட வேண்டும் என்பதால் முந்தி அடித்து ரயில் பெட்டிக்குள் ஏறினர். எல்லாருமே முந்தி அடிச்சுட்டு ரயில் பெட்டிக்குள்ளே ஏறினார். இந்திரா தண்ணீர் பிடித்தாள். அதில் இருக்கிற இந்த இந்திரா, பயணிகள் இறங்குவதற்கு முன்பாகவே இந்திரா பெட்டிக்குள் பாய்ந்து முகம் கழுவும் பேஷன் குழாயை அழுத்தி வேக வேகமாக அரைச்சொம்பும் கால் சொம்பும் பிடித்து குடத்தில் ஊற்றினாள். சனியன் அந்த பாடப்பத்தில் வருது. பீடை பிடித்த குடம் நிறைகிறதா என்று சலித்து கொண்டே குழாயை மேலும் அழுத்தினால் இன்னும் குடம் நிறையவே இல்லை. ரயில் நகர்ந்தது. ரயிலே நகர்ந்த போது அந்த குடத்தில் இருக்கிற தண்ணி பிடிக்கவே இல்லை. இந்திரா எங்கே? இந்திராவின் தந்தையிடம் இந்திரா வரவில்லை, ரயில் போயிடுச்சு என்று சொல்லப்பட்டது. அதில் இருக்கிற பாப்பா வந்து இறங்கினத்துக்கு முன்னாடி ரயில் போயிடுச்சுன்னு அப்படி சும்மாவே சொல்லிட்டாங்க. எல்லாரும் பதற்றத்துடன் அண்ணன் வீடு தம்பி வீடு ராமநாதபுரம் பஸ்ஸில் ஏறி ரயில் நிலையம் சென்றபோது ராமநாதபுரம் ரயில் நிலையத்தில் ஈ எறும்பு கூட இல்லை. இந்திரா எங்குமே கிடைக்கலையாம். அதுக்கப்புறம் தாயின் துயரம். தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிற பகுதியை நம்ம சுருக்கமாக எழுதலாம். என் பிள்ளை தண்ணீர் பிடிக்க போயிருந்தால் எந்த ஊர் தண்டவாளத்திலே விழுந்து கிடக்கா
என அடக்க முடியாமல் ஓடினாள். இந்திராவின் தாய் ஊர் ஜனமும் பின்னாலே ஓடியது. தாய் தண்டவாளத்தில் ஓட ஆரம்பித்தாள். தூரத்தில் புள்ளை ஓர் உருவம், அதோ இந்திரா. தந்தை கேட்டார், பயப்புள்ள இத்தனை மைல் இந்த தண்ணியுமா சமந்துக்கிட்டு வந்த? இந்திரா சொன்னால் பின்ன நாளைக்கு வரைக்கும் குடிக்க என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் முடிவுரை என்ன சொல்கிறாங்க, உயிர் நீர் எனப்படும் தண்ணீர் தேவையை அது இல்லாமல் ஊரின் அவலத்தை சிறுகதை மூலம் உணர்ந்தது நாம். நீர் மேலாண்மையை கட்டாயம் மழை நீர் கட்டாயம் ஆப்போம், மழை நீர் சேகரிப்போம். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி வந்து கதை பகுதியை வந்து இவ்வளோ சுருக்கமாக நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு முழு மதிப்பெண்கள் கிடைக்கும், சரிங்களா? இது வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.